வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். கதிர்காமத்தில் நடைபெற்ற புத்தாண்டு எண்ணெய் வைக்கும் வைபவத்தில் ஜனாதிபதி பங்கேற்பு. 15 வருடங்களுக்கு பின்னர் பிரிட்டிஷாவை விமான நிறுவனம் இலங்கைக்கு நேரடி விமான சேவை. ரூபவானி புத்தாண்டு அழகுராணியாக கழனியைச் சேர்ந்த சோனாலி தெல்சிகா தெரிவு. புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் கொழும்பு திரும்புவோரின் வசதி கருதி விசேட போக்குவரத்து சேவைகள். ஈராக்கில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 20 பேர் உயிரிழப்பு. வெனிசுவேலாவின் ஜனாதிபதி தேர்தலில் நிக்கோலஸ் மதுரோ அமோக வெற்றி. இனி விரிவான செய்திகளில் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். புத்தாண்டில் தலைக்கு எண்ணெய் வைக்கும் அரச வைபவம் சுபவேளையாகிய காலை 6:41 இடம்பெற்றது. கதுகாமம் கிரிவிகாரையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்த வைபவம் இடம்பெற்றது. சம்பிரதாயபூர்வ நிகழ்ச்சிகளுடன் இந்த எண்ணெய் வைக்கும் நிகழ்வு ஆரம்பமானது. விகாரிகளையும் ஆலயங்களையும் கேந்திரமாக கொண்ட இந்த சம்பிரதாயபூர்வ நிகழ்வு நாடு முழுவதிலும் இன்று இடம்பெற்றது. புத்தாண்டுக்கு பின்னர் விகாரிகள் திறக்கப்பட்டிருந்தன. ஜனாதிபதி வரலாற்று சிறப்புமிக்க கிரிவிகாரையில் உள்ள சைத்தியவுக்கு மலர் வைத்து தீபத்தை ஏற்றி வைத்தார். இதன் பின்னர் சங்கநாயக்கர்களின் செப்ரீத் நிகழ்வுகளுக்கு மத்தியில் ஜனாதிபதியும் நாட்டு மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். கதிர்காமம் கிரிவிகாரை விகாராதிபதி கலாநிதி சங்கைக்குரிய அழுத்வ சோரதத்தை அனுசாசனத்துடன் தலைக்கு எண்ணெய் வைக்கும் அரச வைபவம் இடம்பெற்றது. கதிர்காமத்தில் உள்ள கிரிவிகாரை ரஜமகா விகாரைக்கும் ஆலயத்துக்கும் சொந்தமான யானைகளுக்கும் ஜனாதிபதியின் பங்களிப்புடன் எண்ணெய் வைக்கப்பட்டது. யானைகளுக்கு பல வகைகளும் வழங்கப்பட்டன. அமைச்சர்களான சாலிந்த திசாநாயக்க, ஜகத் புஷ்பகுமார, பிரதியமைச்சர் பண்டு பண்டாநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, உவா மாகாண முதலமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ருகுணு கதிர்காமம் ஆலய வளவில் உள்ள போதியையும் ஜனாதிபதி வழிபட்டார். இதன் பின்னர் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜையிலும் அவர் பங்கு பற்றினார். ஏனைய ஆலயங்களுக்கும் ஜனாதிபதி சென்று வழிபட்டார். கிரிவிகாரையும் ருகுணு கதிர்காமம் ஆலயத்தையும் இணைக்கும் புதிய வீதியை ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். செல்ல கதிர்காமம் நகரம் அபிவிருத்தி செய்யப்பட்டதை அடுத்து இந்த புதிய வீதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் 480 பேர் திடீர் விபத்துகளுக்கு உள்ளானார்கள் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5% அதிகமானதாகும் என்று வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் சிறீல்தி சில்வா தெரிவித்தார். இவர்களில் 245 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். 235 பேர் இன்னமும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த வருடம் மதுபோதை சம்பந்தப்பட்ட விபத்துக்கு உள்ளானோரின் எண்ணிக்கை 62 இருந்தது. இது இவருடன் 58 குறைந்துள்ளது. இது 6% குறைவானதாகும். கடந்த வருடம் புத்தாண்டு காலத்தில் 113 பேர் வாகன விபத்துகளுக்கு உள்ளானார்கள். இது இவருடன் 95 குறைந்துள்ளது. வெட்டு காயங்களால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 32% குறைந்துள்ளது. 51 பேர் வெட்டு காயங்களுக்கு உள்ளானார்கள். கடந்த வருடம் புத்தாண்டு காலத்தில் வீடுகளில் நிகழ்ந்த விபத்துகளின் எண்ணிக்கை 66 ஆகும். இவருடம் இது 82 அதிகரித்திருந்தது. இது 19% அதிகரிப்பாகும் என்று திடீர் விபத்து பிரிவு தெரிவித்துள்ளது. பட்டாசு வெடி சம்பந்தப்பட்ட விபத்துகளால் 3 பேர் மாத்திரமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கீழே விழுதல் மற்றும் காயமடைதல் போன்ற சம்பவங்களும் அதிகரித்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. கடந்த வருடம் இவ்வாறான 93 சம்பவங்கள் நிகழ்ந்தன. இது இந்த வருடம் 127 அமைந்திருந்தது. புத்தாண்டு காலத்தில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கவில்லை என்பதை அவதானிக்க முடிந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. வழமையாக நாளாந்தம் நிகழும் உயிரிழப்புடன் கூடிய விபத்துகளின் எண்ணிக்கை 5 புத்தாண்டு காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. இந்த வீதி போக்குவரத்து சட்டங்களை மீறும் சாரதிகளை கைது செய்யும் பொருட்டு நாடளாவிய ரீதியில் விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. புத்தாண்டு தினத்தன்று மதுபோதையில் வாகனம் செலுத்திய 189 பேர் கைது செய்யப்பட்டனர். புத்தாண்டுக்கு முன்தினம் 122 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர்.
புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் கொழும்புக்கு திரும்பும் பயணிகளின் வசதி கருதி மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மேல்மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. போதிய அளவு ரயில் மற்றும் பஸ் சேவைகள் இடம்பெறவில்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பண்டிகை காலத்தில் மேலதிக பஸ்களையும் சேவையில் ஈடுபடுத்தியது. மேல்மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை மாத்திரம் 500க்கும் அதிகமான பஸ்களை நீண்ட தூர சேவையில் ஈடுபடுத்தியது. இம்மாதம் 10, 11, 12 தேதிகளில் இந்த பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. ஆயினும் புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் தலைநகர் திரும்பும் பயணிகளுக்கு போதிய அளவு போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்படுகிறது. இதுபற்றி நாம் மேல்மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையிடம் வினவிய போது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அல்லது வெளிமாகாண போக்குவரத்து அதிகார சபைகள் வேண்டுகோள் விடுக்கும் பட்சத்தில் மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த முடியும் என்று பதிலளிக்கப்பட்டது. இதேவேளை தென்பகுதி கடுகதி நெடுஞ்சாலையில் 10 நிமிடங்களுக்கு ஒரு பஸ் என்ற அடிப்படையில் பஸ் சேவை இடம்பெறுவதாக எமது நிருபர் கூறுகின்றார். திருகோணமலை கோணேஸ்வர கோவில் கொடியேற்ற தெப்ப திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது. கோணேஸ்வர ஆலய நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருக்கோணேஸ்வர சுவாமி பல்லக்கில் பலம் வந்து திருகோணமலை மீன் சந்தை வழியாக திருக்கோணேஸ்வர ஆலயத்தை சுற்றி கடலில் பயணித்து மீண்டும் திருகோணமலை கரையோரத்தை வந்தடைந்ததன் பின்னர் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. இவ்விழாவில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். ஹட்டன் ஸ்ரீ மாணிக்கம் பிள்ளையார் தேவஸ்தானத்தின் வருடாந்த தேர்த்திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. எதிர்வரும் 23ஆம் தேதி பஞ்சரத பவனி வலம் வரவுள்ளதோடு 25ஆம் தேதி பால்குட பவனியும் தீர்த்தோற்சவமும் இடம்பெறவுள்ளன. நாட்டு மக்களுக்கு சௌஜன்யமும் இனங்களுக்கிடையே புரிந்துணர்வும் ஏற்பட வேண்டும் என பிரார்த்தித்து விஷேட பூஜை வழிபாடுகள் மட்டக்களப்பு மயிலம்பாவளி காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் நடைபெற்றது. ஆனந்தகுமார சிவாச்சாரியார், அரவிந்த சிவாச்சாரியர் ஆகிய சிவாச்சாரியார்கள் வழிபாடுகளை நடத்தி வைத்தனர். கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த பக்தர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் உள்ள வீடுகளின் தன்மை பற்றிய புள்ளிவிவர அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. வீடுகளின் எண்ணிக்கை, வீடுகளுக்கு வெளிச்சமூட்ட பயன்படுத்தப்படும் சக்தி வலு, குடிநீரை பெற்றுக் கொள்ளும் முறை, சுவர்கள், கூரை, வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், குளியலறை மற்றும் கழிவறை வசதிகள் போன்ற விவரங்கள் இதில் அடங்கியுள்ளன. 2012ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை மற்றும் வீடுகள் பற்றிய மதிப்பீட்டு அறிக்கையின் புள்ளிகளின் அடிப்படையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சேவிடம் அண்மையில் கையளிக்கப்பட்டது. சனத்தொகை மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் இதனை தயாரித்துள்ளது. மாவட்டம், பிரதேச இலக பிரிவு, கிராம சேவை உத்தியோகத்தர் பிரிவு என வகைப்படுத்தப்பட்டு இந்த புள்ளிவிவர அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. வீடுகளின் தரங்களை உயர்த்துவதற்கான திட்டங்களுக்கு இந்த தகவல்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ரஞ்சித் சீம்பலா பிடிஏ, சனத்தொகை மற்றும் புள்ளிவிவர திணைக்கள அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். கதிர்காமம் கிருவிகாரை புனித பூமியில் நடைபெற்ற புத்தாண்டில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் அரசு வைபவத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார். ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தின் பணிகள், பயணிகள் மண்டபம் உட்பட அனைத்து பகுதிகளையும் ஜனாதிபதி நேரில் சென்று பார்வையிட்டார். விமான நிலைய ஊழியர்களுடன் சுமூக கலந்துரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்களுக்கு தமது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் 15 வருடங்களின் பின்னர் இலங்கைக்கான நேரடி விமான சேவையை ஆரம்பித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் சுற்றுலா தொழிலையும் பொருளாதார தொடர்புகளையும் பலப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். முதலாவது விமானத்தை வரவேற்கும் வைபவம் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தலைமையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று நடைபெற்றது.
லண்டன் கெட்விக் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் இன்று பிற்பகல் 12:40 கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கியது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனம் 1990ஆம் தசாப்த ஆண்டு வரை இலங்கைக்கான சேவைகளை நடத்தி வந்தது. பின்னர் இந்நாட்டில் இடம்பெற்ற பயங்கரவாத மோதல்கள் மற்றும் உலகெங்கிலும் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக இச்சேவை நிறுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் இவ்வாரம் தொடக்கம் ஞாயிறு, புதன், வெள்ளி ஆகிய தினங்களில் பிரிட்டனில் இருந்து இலங்கைக்கு 3 சேவைகளை நடத்தும். இச்சேவைக்கு போயிங் 777-200 ரக விமானங்கள் பயன்படுத்தப்படும். விமானத்தில் 230 சாதாரண வகுப்பு இருக்கைகளும், 24 சொகுசு இருக்கைகளும், 48 பிசினஸ் தர இருக்கைகளும் அமைந்திருக்கும். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கீத் வில்லியம்ஸ் 1வது விமானத்தில் இலங்கை வந்திறங்கினார். இலங்கையில் பிறந்தவரான விமானி கேப்டன் குரான் மதிவுக்க இந்த விமானத்தை செலுத்தி வந்தார். கடந்த வருடம் 114,214 பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பிரதியமைச்சர் கீதாஞ்சன குணவர்தன உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டின் ரூபவாகினி புத்தாண்டு அழகுராணியாக கழனி கோணவில சோனாலி தில்ஷிகா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அழகுராணி தெரிவுக்கான இறுதிப் போட்டி பொலனறுவை சேவா முக்த முகாம் வித்யாலய விளையாட்டு மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. புத்தாண்டை முன்னிட்டு இப்போட்டி நடைபெற்றது. நாடு முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் மத்தியில் 1வது சுற்றுக்காக 100 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். இதில் இறுதிச் சுற்றுக்கு 30 பேர் தகுதி பெற்றனர். காலியைச் சேர்ந்த கசுனி ஹேரந்திகா ரூபவாகினி புத்தாண்டு அழகுராணி போட்டியில் 3வது இடத்துக்கு தெரிவானார். இவருக்கு 50,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. கண்டி விந்தியா சந்திரகாந்தி வீரசேகரவுக்கு புத்தாண்டு அழகுராணி போட்டியில் 2வது இடம் கிடைத்தது. இவருக்கு 75,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. ரூபவாகினி புத்தாண்டு அழகுராணியாக தெரிவு செய்யப்பட்ட சோனாலி தில்ஷிகாவுக்கு பரிசாக 150,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ரூபவாகினி அவரது குமரியலச அபிஷேக லபு சோனாலி தில்ஷிகாட் ரூபியால் 150,000 முதல் தியாகයක් පිරිනැමි. ප්‍රථමයෙන්ම මම රූපවාහිනී සංස්ථාවට ස්තුතිවන්ත වෙනවා. මොකද හැම කෙනෙක්ටම හොඳ සාධාරණයක් ඉෂ්ට කරලා දුන්න. ඒ වගේම මම හිතනවා මේ කලා ශාස්ත්‍රය තුළින් අපි 30 දෙනාටම ඉදිරියට යන්න හොඳ අත්දැකීමක් හම්බුනායි කියලා රූපවාහිනී සංස්ථාව විසින්. தலைக்கு எண்ணெய் வைக்கும் அரச வைபவத்திற்கு அமைவாக மாவட்ட மற்றும் மாகாணங்கள் மட்டத்திலான எண்ணெய் வைக்கும் சம்பிரதாயபூர்வமான நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன. இதில் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் தலைக்கு எண்ணெய் வைக்கும் வைபவம் நாரகன்பட்டி அபயராமவில் நடைபெற்றது. அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா பிரதம அதிதியாக இதில் கலந்து கொண்டார். மேல்மாகாண பிரதம சங்கநாயகர் சங்கைக்குரிய முருத்தட்டுவே ஆனந்த தேரர் தலைமையில் இடம்பெற்றது. மத்திய மாகாணத்தில் தலைக்கு எண்ணெய் வைக்கும் அரச வைபவம் ஸ்ரீநாத் விஹாரை வளவில் நடைபெற்றது. அஸ்கிரிய பீடாதிபதி மகாநாயகர் சங்கைக்குரிய உடுகம புத்தரகித்த தேரின் அனுசாசனத்துடன் தலைக்கு எண்ணெய் வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. ஹட்டன் நகரத்தில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களின் பங்களிப்புடன் தலைக்கு எண்ணெய் வைக்கும் நிகழ்வு நீக்ரோதாராம விஹாரையில் இடம்பெற்றது. மெதரட்ட பிரதம சங்கநாயகர் சங்கைக்குரிய மகாகம விமலத்தரின் வழிகாட்டலில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தலைக்கு எண்ணெய் வைக்கும் முக்கிய வைபவம் கந்தளாய் வெள்ளுண்ண ரஜமகா விகாரையில் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு இருமாகாணங்களின் தலைமை சங்கநாயகர் சங்கைக்குரிய ஏட்டவர புண்ணியாரத்தன தேரர் மத நிகழ்ச்சிகளை மேற்கொண்டார். அங்குராபுரம் மாவட்டத்தில் தலைக்கு எண்ணெய் வைக்கும் நிகழ்வு ஆயுர்வேத வைத்தியசாலை சம்புத்தத்வ ஜெயந்தி விஹாரை உள்ளிட்ட பல இடங்களில் இடம்பெற்றன. ஆயுர்வேத வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடமத்திய மாகாண ஆளுநர் கருணாரத்ன திவுல்கனே கலந்து கொண்டார்.
வவுனியா ஸ்ரீவோதி தட்சிணாராமையிலும் தலைக்கு எண்ணெய் வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. சங்கக்குரிய சிம்பலா கஸ்வ விமலசாரதேர் தலைமையில் மத நிகழ்வுகள் இடம்பெற்றன. அம்பலங்குட சாந்தி தர்ம நிகேதனையில் இடம்பெற்ற தலைக்கு எண்ணெய் வைக்கும் நிகழ்வில் பெரும் எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டனர். சங்கக்குரிய அம்பலங்குட தம்மாலங்கார தேரர் மத வழிபாடுகளை நடத்தினார். புலனறுவு மாவட்டத்தில் அனைத்து விகாரைகளிலும் தலைக்கு எண்ணெய் வைக்கும் சம்பிரதாயபூர்வ நிகழ்வு இடம்பெற்றது. இங்குகூட பௌத்த மத்திய நிலையவளவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பெரும் எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டனர். ஆதிவாசிகளும் குடபகினிய கிராமத்தில் புத்தாண்டில் தலைக்கு எண்ணெய் வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஆதிவாசிகள் தலைவர் ஊர்வரிகே வன்னிலத்தோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கம்பஹா மாகே வீட்ட ஹங்கிலிகோட கிராமத்திலும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் சம்பிரதாய வைபவம் ஒன்று நடைபெற்றது. கலாசார பணிப்பாளர் விஜித கனுகுலவின் ஆலோசனைக்கமைய இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புத்தாண்டில் எண்ணெய் தேய்க்கும் சம்பிரதாயபூர்வ நிகழ்வு பின்னவல யானைகள் சரணாலயத்திலும் இடம்பெற்றது. இன்று காலை 6:41 இடம்பெற்ற சுபவேளையில் யானைகளின் சரணாலயமான பின்னவலையிலும் எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இங்கு சுமார் 100 யானைகளுக்கு எண்ணெய் வைக்கப்பட்டது. சப்ராமு மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹீர தலைமையில் முக்கிய யானைகளுக்கு இந்நிகழ்வில் எண்ணெய் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏனைய யானைகளுக்கு அமைச்சர்களினால் எண்ணெய் வைக்கப்பட்டது. குட்டி யானைகளுக்கும் எண்ணெய் வைக்கப்பட்டது. உணவு பண்டங்களும் பழவகைகளும் இவற்றுக்கு வழங்கப்பட்டன. அமைச்சர் ஜாரத்ன ஹீரத், பாராளுமன்ற உறுப்பினர் கனக ஹீரத் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு மட்டக்களப்பு விமானப்படையினரின் ஏற்பாட்டில் விசேட புத்தாண்டு விழா படைமுகாம் அளவில் இடம்பெற்றது. இந்த முகாமின் மட்டக்களப்பு இணைப்பு அதிகாரி டபிள்யூ ஏ விவேகம தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பாரம்பரிய விருந்தோம்பல் நிகழ்வும் விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. விமானப்படை அதிகாரி அப்துல் கஃபூர், நிர்வாக பிரிவு உத்தியோகத்தர் யு ஏ அன்சார் மற்றும் விமானப்படை முகாம் வீரர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். அடுத்த வருடம் நடைபெறவுள்ள தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு புத்தளம் மற்றும் ஆனமடுவ தொகுதிகளின் அபிவிருத்தி பணிகளுக்காக 5,000,000,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பியங்கர ஜாரட்ன தெரிவித்துள்ளார். புத்தளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அட்டவில்லு, மத்திய அட்டவில்லு, புஞ்சிகம்மான் ஆகிய பிரதேசங்களுக்கான குடிநீர் திட்டம் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய திட்டங்களை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார். இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த பலர் சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டனர். இந்நிகழ்வில் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் சிந்தகா அமல் மாயா துக்க, புத்தளம் பிரதேச சபை உறுப்பினர்கள், புத்தளம் பிரதேச செயலாளர் எம் டி எம் மலிக் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சும் இலங்கை சமுர்தி அதிகார சபையும் இணைந்து திவிநகம புத்தாண்டு சேமிப்பு வாரத்தை நாடளாவிய ரீதியில் உள்ள சமுர்தி வங்கிகளில் ஆரம்பித்துள்ளன. நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த புத்தாண்டு சேமிப்பு வாரம் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்படும். சாய்ந்தமருது சமுர்தி வங்கியின் திவிநகம புத்தாண்டு சேமிப்பு வாரம் மற்றும் புத்தாண்டு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் வங்கி முகாமையாளர் எஸ் ரிஃபாயா தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் சாய்ந்தமருது பிரதேசியாளர் ஏ எல் எம் சலீம், அம்பாறை மாவட்ட சமுர்தி இணைப்பாளர் ஐ அலியார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். சேமிப்பு கணக்குகளில் வைப்பு செய்த வாடிக்கையாளர்களுக்கு புத்தாண்டு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. புத்தாண்டு முன்னிட்டு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் காத்தான்குடி பிரதேச பிரிவிற்குட்பட்ட சமுர்தி பயனாளிகளுக்கு வாழ்வாதார உதவி கொடுப்பனவுகள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வு சமுர்தி வலய முகாமையாளர் எம் ஐ சுல்மி தலைமையில் புதிய காத்தான்குடி வலயத்தில் இடம்பெற்றது. இதில் பிரதேசியாளர் எஸ் எச் முசம்மில், சமுர்தி தலைமையக முகாமையாளர் இ குணரத்னம் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள்.
மேல்மாகாண பாடசாலைகளில் நிலவும் தமிழ் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் தமிழ் ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ளும் சேர்த்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். அத்தனகல ரெக்ககவில உதுகொட அரபா மகாவித்தியாலயத்தின் புதிய கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டும் வைபவத்தின் போதே முதலமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார். இதனை அமைப்பதற்காக 3,60,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளது. மேல்மாகாண சபை இதற்கான ஒதுக்கீடுகளை மேற்கொள்கின்றது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சதிர்காமத்தில் நடைபெற்ற புத்தாண்டு எண்ணெய் வைக்கும் வைபவத்தில் ஜனாதிபதி பங்கேற்பு. 15 வருடங்களுக்கு பின்னர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனம் இலங்கைக்கு நேரடி விமான சேவை. ரூபவானி புத்தாண்டு அழகுராணியாக கழனியைச் சேர்ந்த சோனாலி தில்சிகா தெரிவு. புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் கொழும்பு திரும்புவோரின் வசதி கருதி விசேட போக்குவரத்து சேவைகள். ஈராக்கில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 20 பேர் உயிரிழப்பு. வெனிசுவேலாவின் ஜனாதிபதி தேர்தலில் நிக்கலஸ் மதுரோ அமோக வெற்றி. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.